கிளிநொச்சி கல்லாறு பகுதியில் அதிகரித்துள்ள சட்டவிரோத மண்ணகழ்வு தொடர்பாக பிரதேச மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். வனப்பகுதி அழிக்கப்பட்டு இவ்வாறு பாரிய அளவில் மண்ணகழ்வு இடம்பெற்று வருவதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. மண்ணகழ்வு இடம்பெற்று வரும் பகுதி வனவள பாதுகாப்பு திணைக்களத்திற்கு சொந்தமான அதேவேளை பறவைகள் சரணாலயமும் காணப்படுகின்றது. குறித்த பகுதியில் சுமார் 5 அடிக்கு மேல் தோண்டப்பட்டு மண்ணகழ்வு இடம்பெற்று வருகின்றமையை அவதானிக்க முடிகின்றது. சட்டவிரோத மண்ணகழ்வு தொடர்பாக பல்வேறு தரப்பினருக்கு அறிவிக்கப்பட்டும் எந்தவொரு நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை என மக்கள் தெரிவிக்கின்றனர். இந்த மண்ணகழ்வு காரணமாக கடல் நீர் உட்புகும் அபாயம் காணப்படுவதாக தெரிவிக்கும் மக்கள் எதிர்கால சந்ததி இதனால் பாதிக்கப்படும் அபாயம் உள்ளதாகவும் கவலை வெளியிட்டுள்ளனர். குறித்த பகுதியில் முன்னெடுக்கப்பட்டு வரும் சட்டவிரோத மண்ணகழ்வு தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டுமெனவும் மக்கள் தெரிவிக்கின்றனர். இதில் வந்து என்னது சொல்ல வரேன்னா, சட்டவிரோத செயல்பாடுகள் கூடிய அளவு அந்த சட்டவிரோத செயல்பாடுன்றது வந்து மண்ணகழ்வு, அதை மண்ணகழ்வு கள்ள மரங்கள் அறுக்கின்றது, இப்படியான பிரச்சனைகளால் வந்து நமது கிராமம் முற்றுமுழுதாக தண்ணி இல்லாமல் பெரிய பாதிப்புக்குள்ளாகி இருக்கின்றது. பொருளாதார போக்க முடியாத சூழல் மாதிரி காலத்தில் ஏற்படுகின்றது. கடந்த 2 வருட காலமாகவும் இப்படி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. எனவே இந்த மாதிரி காலத்திலேயாவது எங்கள் மீனவர்கள் கடலுக்கு சென்று மீன் பிடிக்கக்கூடிய வழிவகைகளை ஏற்படுத்துவதற்கு இந்த சட்டவிரோத செயற்பாடுகளை தடுத்து நிறுத்துமாறு அரசு அதிகாரிகளையும் சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகளையும் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஆதவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.